சங்கீதம் 139 சங்கீதம் வசனம் 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சங்கீதக்காரராகிய தாவீதுடைய வார்த்தைகள். தாவீதை பற்றினதான வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனை பற்றினதான ஒரு பெரிய சத்தியத்தை தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் எழுதி அந்த மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார். தாவீது சொல்லுகிறது போலவே ஒவ்வொரு மனுஷனுடைய கருவையும் கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை காண யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை முன்னறிந்திருக்கிறார். அதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். அவருடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கருவையும் தேவனுடைய கண்கள் கண்டிருக்கிறது. எப்பொழுது என்று சொன்னால், உங்களுடைய அவயவங்கள் ஒன்று கூட உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தோடு கூட தான் தேவன் உங்களை இந்த பூமியிலே பிறக்க செய்திருக்கிறார். சமீபத்திலே நான் பார்த்த ஒரு முகநூல் பதிவில் இப்படி பதிவிடப்பட்டிருந்தது. ஒரு மனிதனுடைய 40,000 கோடி செல்களிலே ஒரே ஒரு செல் மாத்திரம் அல்லது ஒரே ஒரு உயிர் அணு மாத்திரமே ஒரு மனிதனாக உருவாக்கப்படுகிறதாம். என்ன ஒரு அற்புதமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 40 கோடி செல்கள் அல்லது 40 கோடி உயிரணுக்களோடு நீங்கள் போட்டி போட்டு எல்லாம் மரித்து போனது, ஒரே ஒரு உயிரணு மாத்திரம் ஒரு குழந்தையாக அந்த பூமியிலே பிறந்தது. பிரியமானவர்களே, அது நீங்கள் தான். தாயின் கருவில் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் உங்களுக்கு நடத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாயிருங்கள், தேவன் உங்களை கண்டிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை அவர் அற்புதமாக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.